தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்தே திமுக அமைச்சர்களை குறிவைத்து தாக்கி வருகின்றது அமலாக்கத்துறை. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் ட்ரேடு நடத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி வீட்டிலும் ட்ரேடு இடம்பெற்றது. மேலும் அரக்கோணம் தொகுதி திமுக எம்பியான ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறை ட்ரேடில் இறங்கியது. இவ்வாறான இந்த நிலையில்தான் இவர்களை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவை வருமான வரித்துறை அதிகாரிகள் குறிவைத்திருக்கிறார். வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையிலே இந்த ட்ரேடு மேற்கொள்ளப்படுவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான இந்த நிலையில் தான் வருமான வரித்துறையின் சோதனையெல்லாம் திமுகவிற்கு பெரிய விஷயமே இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளாராம். தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் நேற்று காலை முதல் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் துரைமுருகன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஐடி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று கிண்டல் அடித்துள்ளாராம். இவரின் இந்த பேச்சானது தற்சமயம் அரசியல் தரப்பில் பெரும் பேசுபொருளாய் மாறி வருகின்றதாம்.